நம்ம ஒரு வழிகாட்டுதலுக்கான ஒரு இதுதான் இது. ஓர இடம் தெரியாமலா சுத்தி நிக்கிறேன், இப்படிக்கா போனா மந்த வழி போகணுமா? ஓகே, இப்ப அடுத்த பொருள் என்ன அப்படின்னா, மூட்டை பூச்சியை சுலோகமாக கொள்ளும் நவீன மிஷின். யூகேல வீட்டு வேலைக்கு ஒரு நாளைக்கு அதுவும் ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோ சம்பளம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க அப்படின்னாலும், மற்றும் யூகே கிச்சனில் உள்ள என்னெல்லாம் பொருட்கள் இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வணக்கம் அனைவருக்கும். நான் எங்கேருந்து பேசிகிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, த கிரேட் இந்தியன் கிச்சன், நம்மளோட இந்த சிங்க், பாத்திரம் கழுவுற இடம். ஸோ இந்த இடத்துல தான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ நம்ம இருக்கிறது வந்து யூகேவோட கிச்சன். ஸோ இதுதான் வந்து எங்களோட கிச்சன். ஸோ நம்ம நிறைய குக்கிங் வ்ளாக்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ நம்மளோட கிச்சனே நான் உங்களுக்கு வந்து காட்டலாம், கிச்சன் டூரை காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாலாம் இருக்காது. ஸோ ஓரளவுக்கு நான் சுமாராக வந்து மேனேஜ் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா ரொம்ப சுத்தமாக இருக்கே, பாத்திரம்லாம் கழுவிருக்கு, அப்படியே ரொம்ப சிங்கெல்லாம் சுத்தமாக இருக்கேன்னு பார்க்குறீங்க. அதாவது யாரோ வந்து கழுவி கொடுத்துருப்பாங்க, ஸோ அந்த மாதிரி நீங்கள் நினைப்பீங்க. அதாவது உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் அப்படி தான் இருக்கும். ஆனால் ரியாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, முழுசா சந்திரமுக்கியா மாறி இருக்கிற மனைவி கங்கா வெப்பா. என்ன கொடுமை சரவணன். என் சோகக்கதையை பார்த்தீங்கன்னா, ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நான் எப்படி பம்பரமாக வேலை செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஒரு நாளைக்கு மூணு வேலையும். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நம்மளோட இந்தியன் கிச்சன், நம்மளோட இந்தியன் ஸ்டைல் ஆஃப் குக்கிங்கில் நிறைய பாத்திரம் செய்கிறோம். அதாவது பாத்திரமும் கழுகணும், சமையலும் பண்ணணும். இங்கே வந்து எப்படின்னா, நமக்கு வந்து சாப்பாமா அந்த மாதிரி சொந்தக்காரங்க இங்கே இருக்க மாட்டாங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு. அதாவது நம்ம ஊர்லேயுமே வந்துட்டு நீங்கள் யோசிக்கலாம், எங்கள் வீட்டிலலாம் வந்து யாரெல்லாம் சொந்தக்காரங்களாம் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிலாம் இல்லை, ஏன்னா நீங்கள் ஏதாவது ஒரு நாளாச்சும் வந்து அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, இல்லை நீங்கள் அங்கே போகும்போது உங்களுக்கு அந்த ஹெல்ப் கிடைக்கும். இங்கே அது கூட கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இங்கே வேலைக்காரங்க வந்து ஒரு மணி நேரத்துக்கு எழுதுற மாதிரி கேட்பாங்க, 40 பவுன். அதாவது நம்ம ஒரு காசுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4000 ரூபாய் கிட்ட கேட்பாங்க. ஸோ அப்போ நம்ம வேலைக்காரங்களை போமா, நம்மளே சமைப்போமா? அதாவது நம்மளே எல்லா வேலையும் செஞ்சுருவோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே நம்மளே வந்துட்டு சுத்தமாகவும் வச்சுக்கணும். எப்போவுமே வந்து கிச்சன் வந்துட்டு இப்போ சமைச்சு முடித்தேன் அப்படின்னா, ஸோ நான் இந்த மாதிரிதான் வச்சுருப்பேன். என்னோடய கிச்சன் வந்து ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது. ஸோ இது வந்து என்னோட இந்த யூகே கிச்சன். ஸோ இதுதான் வந்து எங்கள் வீட்டோட கிச்சன். அது மட்டும் இல்லாமல் நான் இந்த வீடியோவில் நிறைய பேருக்கு வந்து ஒரு பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப அதிகமாக செலவெல்லாம் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக செலவு பண்ணி அவங்களோட கிச்சனை ரொம்ப நீட்டாக வச்சுக்கிறதுக்கான டிப்ஸும் நான் கொடுக்க போகிறேன். இது என்னடா நிறைய பொருள்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? ஸோ நானும் வந்துட்டு கொஞ்சம் ரீசெண்டாக வந்துட்டு ஓரளவுக்கு வந்து என்னோடய கிச்சனில் வந்து பழைய இந்த டப்பா அதெல்லாம் கொஞ்சம் மாற்றி சரி பண்ணேன். சில பொருட்களை நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அமேசானில். டேய், வெளியில் அக்னி வெயில் ஓவராக இருக்குன்னு உள்ளே வந்த நீ ரொம்ப பேசுகிற. நீங்கள் வந்துட்டு மளிகை ஜாமான் பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம், ஆனால் ரொம்ப ஒரு பெரிய விஷயம் தெரியுமா, அந்த பொருளெல்லாம் திருப்பி அந்தந்த இடத்துல கொண்டு போய் வைக்கிறது. ஸோ அது வந்து ஒரு பெரிய தலைவலி. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணுறதுக்காக சில பொருள்லாம் வாங்கியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு என்னடா இது, சின்ன பசங்களாம் நோட் புக்கெலாம் ஒட்டுவாங்களா லேபிள் பென் அந்த மாதிரி இருக்குது. இது எப்படின்னா, இந்த மளிகை ஜாமான்லாம் டப்பாலாம் இருக்கும்ல, அதில் என்ன பொருள், அதாவது இப்போ ஹஸ்பண்ட்லாம் வந்து சமைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்குலாம் வந்துட்டு தவறம் பிறப்பது பாசி பிறப்பதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வழிகாட்டுதலுக்கான ஒரு இதுதான் இது. முக்கியமாக வந்து பிரபுக்காக வந்து நான் அது வந்து வாங்கியிருக்கேன். ஓர இடம் தெரியாமலா சுற்றி நிற்கிறேன், செட்டான் பூ வழிக்க வரேன், இப்படிக்கா போனால் மந்த வழி போகணுமா? மயிலாப்பூர், ராயப்பேட்டை, இல்லை மாவன, எங்கே தாண்டா போகணும் நீ? எப்படின்னா, இதான் வந்து என்னோடய கிச்சனில் இங்கே பார்த்திங்கன்னா ரசப்பொடி, சீரகத்தூள், மஞ்சள் தூள், அப்புறம் வந்துட்டு இந்த மாவு, ஸோ இந்த மாதிரி வந்து நான் வந்து அடுக்கி வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் இங்கே பக்கத்துலேயே வந்து ஒரு பின் வச்சுருக்கேன் பாருங்கள், ஏன்னா ஏதாவது அழிஞ்சு போச்சு அப்படின்னா, ஏன்னா இது கை தொட்டால் இது வந்து அழிஞ்சிக்கும், அழிச்சிடலாம். அழிச்சிட்டு நம்ம இப்போ ஏதாவது வேறு ஏதாவது நம்ம மாற்றிக்கலாம் அப்படின்னாலும் நம்ம வந்து மாற்றிக்கலாம். கரம் மசாலா, அதுக்கப்புறம் வந்து இப்போ மாவு ஐட்டம் அப்படின்னா தனியாக நான் மாவு செப்பரேட் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இதெல்லாம் வந்து மசாலா ஐட்டம். ஸோ எனக்கு வந்து ரொம்ப சின்ன கப்போர்டு இருக்குது, ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு கிச்சன் கிடையாது. ஸோ இந்த ஒரு கப்போர்டு, அப்புறம் இந்த ஒரு கப்போர்டு, ஸோ இதுக்குள்ளே வந்து என்னோடய மொத்த மளிகை ஜாமானே எடுக்கணும். அதுக்கப்புறம் இதுக்குள்ளே ஒன்று இருக்குது. ஸோ இதுவரை கற்றுக்கிட்ட மொத்த வித்தையும் முழுசாக இறக்கணும்னு நினச்சிருக்கேன். ஓ, வித்தக்காரன இதுதான். அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ஃப்ரிட்ஜ் இது. ஸோ இது வந்து கப்போர்டு கிடையாது. இதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பருப்பு வகைகள்லாம் அடுக்கி வச்சுருக்கேன். ஸோ இதுதான் வந்துட்டு இதுலேயும் பருப்பு இருக்கும். அதுக்கப்புறம் நான் ரீசெண்டாக வந்துட்டு இந்த டப்பா இது மாதிரி மொத்தம்
இந்த மாதிரி பாக்ஸ் வந்து ஒரு செட் ஆஃப் நான் வாங்கினேன். ஸோ இதுவும் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதெல்லாம் வந்துட்டு நான் ஈபேயில் வாங்கினேன். சில ஐட்டம்ஸ்லாம் நான் வந்துட்டு ஈபேயில் வாங்கினேன். இல்லை பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நான் வாங்கியிருக்கேன். இது வந்து ரொம்ப சீப். இது இந்த பாக்ஸ் எல்லாமே நான் வந்துட்டு ஈபேயில் வாங்கினேன். இதெல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப சீப்பான விலையில் எனக்கு கிடச்சிது. ஏன்னா இப்போ வந்து ஒரு டெம்பரவரியாக யூஸ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வீட்டில் இருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப அதுக்கு வந்து எக்ஸ்பென்சிவ் நம்ம வந்து செலவு பண்ணணும் அப்படி கிடையாது. ஓகே, இப்போ அடுத்த பொருள் என்ன அப்படின்னா, மூட்டை பூச்சியை சுலோகமாக கொள்ளும் நவீன மிஷின். இந்த வந்து கப்பு. ஏன்னா இப்போ எங்களோட இந்த ஒர்க் டாப் இவ்வளோதான் இருக்குமா, ஸோ நம்ம இதில் வந்து கப் ஸ்டாண்ட் வச்சோம் வச்சுக்கோங்களேன், எனக்கு ரொம்ப அப்படியே நிறைய பொருள் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இப்போ நான் என்ன பண்ணணும்னா, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கபர்டில் நம்ம வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து இடமே அடைக்கவே அடைக்காது, ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. தெரியாதவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், தெரிஞ்சவங்களுக்கு ஓகே. ஆல்ரெடி இது மேலே நம்ம ஃபிட் பண்ணிட்டோம்னா நம்மளோட கப்ஸ் எல்லாம் கழுவி நம்ம இதுக்குள்ளே வச்சுக்கலாம். ஸோ அதுக்காக தான் இது வாங்கினேன். என்னென்னா முக்கியமான விஷயம், இடத்த அடைக்கக்கூடாது. என்ன தெரியுமா, பாத்திரம் கழுவணும்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பாத்திரம் வாங்கினோம்னா நிறைய பாத்திரம் செய்கிறோம். ஸோ அப்போ என்னது, பாத்திரம் நம்ம கம்மி பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து பாத்திரம் கழுவுற வேலையை மிச்சமாகும். எப்படி ஐடியா, செம்ம ஐடியா இல்லை? அடுத்து இந்த பொருளோட பாக்ஸ் காட்டுறவங்களுக்கு ஃபஸ்ட்டு இது இருக்கு பார்த்தீங்களா இது என்ன அப்படின்னா இது நம்ம வந்து இந்த கிளிங் ஃப்ரேம் டிஷ்யூ பேப்பர் அதுக்கப்புறம் வந்து இந்த அலுமினியம் ஃபாயில் ஸோ இதெல்லாம் வந்துட்டு இப்போ பாருங்களேன் எங்கள் டிஷ்யூ பேப்பர் நான் எங்கே வச்சுருக்கேன்ட்டு இதுக்கு ஒரு சின்னதாக ஒரு ஸ்டாண்ட் மாதிரி நான் வாங்கினேன். ஆனால் எனக்கு செட் ஆகலை. ஸோ இது வந்து நம்ம இந்த இடத்துல நம்ம ஃபிட் பண்ணலாம்னு நான் முடிவ
அழகு அதில் போய் அந்த இடத்த அடைக்காது. ஸோ எப்படி ஐடியா வந்து ரெண்டாவது பொருள். மூணாவதாக நான் வாங்கியிருக்க பொருள் என்ன அப்படின்னா சோப்பு டப்பா. சோப்பு டப்பா, சோப்பு டப்பா இல்லை, இது வந்துட்டு சிங்க் ஆர்கனைசர். இது ரொம்ப நாளாக நான் இதை வாங்கணும்னு நினச்சேன். அதுக்கு முன்னாடி ஒரு மொக்கையாக ஒன்று வச்சுருந்தேன், எனக்கு அது பிடிக்கவே இல்லை. ஸோ அதனால் என்னடா இது, மதுரைக்காரனுக்கு வந்த சோதனை. ஓப்பன் பண்ணுங்க. ஸோ இதில் இதுக்குள்ளே வந்து நம்ம என்ன பண்ணலாம், அழகாக நம்மளோட இங்கே பாருங்க நான் எப்படி வச்சுருக்கேன், இந்த இடத்துல இப்படி இப்படி தான் நான் யூஸ் இப்படி தான் வச்சுருக்கேன் நான் அந்த ஹேண்ட் வாஷர். அதுக்கப்புறம் வந்துட்டு ஸோ இதில் வந்து நம்ம வந்து நம்ம பாத்திரம் கழுவுகிற அந்த மஞ்சி, அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த இதையை நம்ம அழகாக இதுக்குள்ளே வச்சுக்கலாம். கிளாஸ் ஸ்டாண்ட் இது இல்லை. ஆமாம், இது வந்து கிளாஸ் ஸ்டாண்டு, ஸ்க்ரூ நெட்டு போட்டுலாம் கொடுத்துருக்காங்க. பிரபு நீ தான் ஃபிக்ஸ் பண்ணோம். இதுவும் எப்படின்னா இந்த நம்ம இந்த கபர்ட்குள்ளேயே வந்துட்டு இந்த நம்ம இந்த கப் ஸ்டாண்டில் வைக்கிறோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி கபர்ட்குள்ளே வைக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இப்போ இங்கே இந்த மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ இந்த இடத்துக்குள்ளே வந்துட்டு நம்ம வந்து ஃபிட் பண்ணுறது. ஸோ எனக்கு வந்து இங்கே கீழே உள்ள கபர்டில் வந்து ஸ்பேஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு அங்கே ஃபிட் பண்ணலான்னு வச்சுருக்கேன். கிளாஸ்லாம் அந்த ஒயின் கிளாஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு அதுக்கு வந்து ஹோல்டர் மாதிரி இது. சரி, ரெண்டு ரெண்டாக இது வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டால் நம்ம அப்படியே உள்ளே போய் அப்படியே நின்றுக்கும். அடுத்தது இது இந்த ஷெல்ஃப் எதுக்கு அப்படின்னா, ஆக்சுவலி நாங்கள் ஏற்கனவே இந்த இடத்துல நாங்கள் ஒரு ஷெல்ஃப் வச்சுருந்தேன். எங்கள் வீட்டு பதிலாக ஓட்டப்பட்ட என்ன ஆச்சு பார்த்தீங்களா, அந்த ஷெல்ஃப் எங்களை ஃபிட் பண்ண முடியல. எதுக்கு அப்படின்னா, இங்கே பாருங்கள் என்னோடய இந்த காஃபி சுகர் டீ. ஸோ இதை காலையில் எழுந்திருக்கோம் அப்படின்னா ரொம்ப வந்து முன்னாடியே இருக்கணும் இல்லையா. ஸோ அதனால் இது வந்து எப்படின்னா ஜஸ்ட்டு ஸ்டிக் பண்ணிக்கிறது தான். இது நம்ம ஹோல்லாம் போட தேவையில்லை. இதெல்லாம் வந்துட்டு ஸ்டிக் பண்ணிவிட்டு அழகாக வந்துட்டு இந்த மூணு இதையும் நம்ம வச்சுக்கலாம். இது வந்து பிக்சர் பாருங்கள் எப்படி போடணும், அப்படியே ஹோல்டர் அப்படியே நம்ம போட்டுட்டு. அது இல்லாமல் இதில் நம்ம டிஷ்யூ பேப்பருமே நம்ம வந்து போட்டுக்கலாம் இதில். ஸோ இதை வந்து வச்சுட்டு ஸோ இது மூணுமே அளவாக இருக்கும் ஷுகரு. ஸோ அதுக்காக இதை வாங்கலாம். இது எல்லாமே வந்து ப்ரைஸ் வந்து ஒரு 10 pounds தான் எல்லாமே. அதாவது யூகேயில் உள்ள அமேசானில் வாங்கினது, இங்கே வந்துட்டு லெஸ் தென் 10 pounds அப்படிங்கிறது தான் எங்களுக்கு சீப். அதாவது 1000 rupees வரும், அதுக்கு ரொம்ப கம்மியாக கிடைக்காது. 6 pounds இல்லை 10 pounds அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப சீப். அதாவது நம்ம ஊர் காசுக்கு 1000 rupees. நம்ம ஊரில் இது இன்னுமே விலை கம்மியாக கிடைக்கும். இங்கே யூகேயில் வந்துட்டு கண்டிப்பாக யூகேக்கு வரும்போது விலை அதிகமாக தான் இருக்கும். இதை என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னா, நம்ம இதை வந்து காய்கறி ரொம்ப இது வந்து ஸ்பேஸும் இதுவும் அடைச்சிக்காது.
இதில் வந்து வாஷிங் மிஷினில் உள்ள அந்த லிக்விட்ஸ் அதெல்லாம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணியிருக்கேன். அப்படியே சைடில் விட தள்ளிக்கலாம், அந்த வீல்லாம் வச்சு நம்ம பண்ணி வீல்லாம் இருக்கும் இதில் ஃபிட் பண்ணிக்கலாம். இல்லை பாத்ரூமில் ஏதாவது டாய்லெட்டில் அங்கே உள்ள பொருள் ஏதாவது யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் டிசைட் பண்ணல, ஸோ எங்கே ஃபிட் ஆகுதோ ஸோ அங்கே உள்ள பொருளெல்லாம் உள்ள வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இதுதான் வந்து நான் வாங்கின அமேசானில் வாங்கின பொருட்கள். பக்கத்து வீட்டில் இருக்கு, எதிர்த்த வீட்லையும் இருக்கு, மேல் வீட்லையும் இருக்கு, கீழ் வீட்லையும் இருக்கு, உங்க வீட்டில் இருக்கணும்ல. நமக்கு லெஃப்ட்டுக்காக பார்த்தீங்கன்னா இந்த ஐட்டம் எல்லாம் இருக்குது, சமையல் வேண்டுங்க ஐட்டம், அதாவது எல்லாமே போட்டிருக்கோம். நமக்கு வந்து கிச்சனில் வந்துட்டு சமைக்கிறவங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக புரியறதுக்காக அப்படியே ஒரு இங்கே ஒரு பிரிட்ஜ் மாதிரி கட்டலாம். அப்படியே ரைட்டுக்காக பார்த்தீங்க அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம், அதுக்கப்புறம் வந்துட்டு சாம்பார் பொடி, மல்லிப்பொடி அப்படிலாம் அப்படியே அதாவது ஒரு அம்புக்குறி போட்டு அப்படியே இப்படிக்கா நேராக போனின்னு வை. லெஃப்ட்ல ஒரு கடை தொட்டி நிக்குது, அது நமக்கு தேவையில்லை. சரி ரைட்டுக்கு வா மாமனா, நூல் புச்சா போல நேர போனின்னு வை. சரிண்ணா இப்படிக்கா ரொம்ப நாளா ஒரு பீச் ஒன்று இருக்குதுப்பா. இந்த பரம் போனீங்கன்னா சிங்க் பாத்திரத்தை கழுவிட்டு அப்படியே நம்ம நேராக வந்துட்டு டிவி பார்க்க போவோம். அப்படியே நேராக வெயிட் கிச்சனை விட்டு வெளில போனோம். அதாவது எல்லாத்துலேயுமே வந்து ஒரு ஒரு இதுவாக வச்சுருக்கேன் நான், எல்லாம் ஈஸியாக இருக்கும். அதாவது புதுசாக கிச்சனுக்கு வந்தால் கூட வந்துட்டு கண்ணை மூடிட்டு சமைக்கணும். ஸோ அந்தளவுக்கு வந்து கிச்சன் இருக்கணும் எனக்கு. எப்போவுமே வந்து கிச்சன் மட்டும் ரொம்ப க்ளீனாக இருக்கணும். நைட்டு தூங்குமா பகலில் வந்து நான் ரொம்ப சுமாராக தான் வச்சுருப்பேன். ஆனால் நைட்டு வந்து என் கிச்சனை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், அவ்வளோ க்ளீனாக. இந்த மாதிரி இப்போ க்ளீன் பண்ணிட்டு தான் போய் படுப்பேன். ஏன்னா காலை எழுந்திருக்கும் போது நமக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஏன்னா காலை டீ போட போகிறது வந்து பிரபு தான் டீ போடுவார். ஸோ அதனால் வந்து அவருக்கு வந்து ரொம்ப ஒரு ப்ளசண்ட்டான ஒரு அட்மாஸ்பியர் ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. திங்கள் முதல் வெள்ளி வரை வந்து ஒருத்தர் வேலை செய்வோம், சனி ஞாயிறு வந்து ஒருத்தர் போடுவோம். அதாவது திங்கள் முதல் வெள்ளி வரை, அதாவது சனி ஞாயிறு சார் இல்ல சனி ஞாயிறு நான் தான் செய்வேன், நான் தான் செய்வேன். அதாவது நானும் வந்துட்டு கிளாஸ்லாம் எடுப்பேன். ஸோ அப்போ எனக்கும் வந்துட்டு கொஞ்சம் பிஸி இது இருக்கும். பிரபு வந்து ஒர்க் போவார். அப்போ வந்து ஆளுக்கு வந்து நம்ம வீட்டு வேலையில் சரிசமம் ஆணுக்கு பெண் சார சமம் இல்லையா? ஸோ சரிசமமாக நம்ம பகிர்ந்து செய்யும் போது தான் குடும்பம்ன்ற சக்கரம், குடும்பம்ன்ற வாழ்க்கை வந்து என்னைய சமைக்க சொல்லுவேன், கூட்ட சொல்லுவேன், துணி துவைக்க சொல்லுவேன். அதாவது இந்த பொருள்லாம் நம்ம வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த பொருள்லாம் வாங்கி நம்ம அந்தந்த பொருள் அங்கங்கே நம்ம செட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம இப்போ கடைக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், தேவையில்லை பொருளை வாங்குகிறோமோ இல்லையோ, தேவையில்லாத பொருளை நம்ம வாங்க மாட்டோம். ஏன்னா நமக்கு என்னென்ன பொருள் இருக்குது, அந்த டப்பாவில் எவ்வளோ அளவுக்கு இருக்குது. ஸோ அந்த மாதிரி எனக்கு வந்து நிறையா இப்போ வந்துட்டு ரொம்ப சூப்பராக வந்துட்டு நான் தேவையில்லாத பொருள் நிறைய நான் வாங்குறதே கிடையாது. அதனால் நம்ம இது ஒரு தடவை நம்ம வந்து இந்த இன்வெஸ்ட் பண்ணி நம்ம எல்லா பொருளும் அழகாக வந்து நம்ம வந்து செட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது நான் சொல்கிறது எல்லாமே பிகினர்ஸ்க்கு, ஏன்னா ஆல்ரெடி நிறைய கிச்சன்லாம் செட்டப் பண்ணவங்களாம் வந்து இதோட சூப்பராக வச்சுருப்பீங்க. ஸோ இதை வந்து பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு வந்து எப்படி அழகாக வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து எப்படி அழகாக வந்துட்டு இந்த பொருளை வந்து செட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு டிப் தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம்ஸ்லாம் இந்த இடத்துல வச்சுருக்கேன். இங்கே ஒரு ஸ்பேஸ் இருக்குது. இது என்ன அப்படின்னா, நமக்கு இங்கே ஒரு கப்பு இருக்கும் அந்த டப்பாவோட இந்த மாடல், நிறைய ரெண்டு சைஸ் நான் வாங்கியிருக்கேன். நம்ம ஏதாவது பருப்புனால் அப்படியே அவசரத்துக்கு அப்படியே அளந்து நம்ம டக்குன்னு போட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். நம்ம அந்த நேரத்துக்கு ஆழாக்கெலாம் தேணும்ல, அதுக்காக வந்து இது ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு கரண்டி ஸ்டாண்ட் வச்சுருக்கேன், அப்புறம் ஒரு வாட்டர் பாட்டில் வச்சுருக்கேன். நான் நம்ம கிச்சனில் இருக்கிறதுனால தண்ணி குடிக்கிறதுக்கு ஈஸியாக மறந்து போயிடுவோம்ல. அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு பிளேட்ஸ், பெரிய பிளேட்டு, அப்புறம் வந்து ஸ்நாக்ஸ் பிளேட்டு, அப்புறம் பவுல்ஸு, நைஃப் ஸ்டாண்டு. ஸோ இங்கே வந்துட்டு என்னோடய இந்த மிக்ஸி இதெல்லாம் வந்து அப்பப்போ தொலைச்சிருவேன், அப்புறம் இந்த குட்டி குக்கரோட இதெல்லாம். அதனால் இப்போதைக்கு இதுக்கு அந்த மாட்டர் அந்த ஹோல்டரில் இருந்தாலும் இப்போதைக்கு அந்த வச்சுருக்கேன். அப்புறம் இது வந்து சுடு தண்ணி போடுற கிட்டில், அதுக்கப்புறம் மிக்ஸி. இந்த மிக்ஸி வந்துட்டு நான் வரதுக்கு முன்னாடி யூகேக்கு வந்த மிக்ஸி இது. அடுத்து இதை வந்து டிஷ்யூ பேப்பர் தான் இப்போ ஒன்று புதுசாக வாங்கியிருக்கோம். அப்புறம் இதுக்கும் நம்ம வந்து ஸ்டாண்ட் வாங்கி இந்த இடத்துல செட் பண்ணிடுவோம். இதுதான் வந்து என்னோடய கிச்சன், ஏன்னா ஒர்க் டாப்பில் இதுதான் இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு ஆயில் வைக்கிறதுக்காக ஒரு பேக், ஆக்சுவலி இதுக்கும் நான் இது மாதிரி தான் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் என் பசங்களுக்கு அவங்க வந்து இந்த சாக்லேட் இது வைக்கிறதுக்காக வச்சு அவங்களோட அந்த பாக்ஸ் இருந்துச்சு. ஸோ அதை வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை யூஸ் பண்ணுறேன். இதில் வந்து இந்த மிளகு, அப்புறம் உப்பு மா ஊறுகாய், ஸோ இதெல்லாம் வந்து இதில் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இதில் வந்துட்டு எண்ணெய், அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய், கடலெண்ணெய், நல்லெண்ணெய், ஆலிவ் எண்ணெய், ஸோ இந்த மாதிரி எண்ணெய் ஐட்டம்ஸ். அப்புறம் வந்து நெய், இது நானே காய்ச்சின நெய்யே. ஸோ எப்போவுமே நான் அதை நெய் காய்ச்சுவேன். ஸோ இந்த நெய், ஸோ இதை வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். டக்குன்னு வந்து இவங்க ஏதாவது உப்பு ஊறுகாய் அப்படிலாம் தேன்னா அப்படியே உழைக்க மாட்டாங்க. ஸோ அதுக்காக இது செட் பண்ணிச்சு. ஏன் நான் தான் முதல்ல உழைப்பேன், மற்றவங்க உழைக்க மாட்டாங்க, எனக்காக தான் இது. ஸோ இதுதான் வந்து என்னோட ஒரு சிம்பிளான ஒரு கிச்சன். இது ஓரளவுக்கு சுத்தமாக தான் வச்சுருக்கேன் நினைக்கிறேன் நான். இப்போ கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நான் வாங்கியிருக்கேன். ஸோ இன்னும் கொஞ்சம் அடுத்த
குக்கிங் விலாக்லாம் போடும்போது இன்னும் கொஞ்சம் ரெடி ஆகிடும். ஸோ உங்கள் எல்லாருக்குமே வந்துட்டு இந்த கிச்சன் வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நான் சந்திக்க வரேன். அதற்கு முன்னாடி பிரியா பிரபு விலாக்ஸை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காம பண்ணுங்கள். என்னோடய ஃபேஸ்புக் பேஜ் பிரியா பிரபு ஃபேஸ்புக் பேஜ், அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.